இன்ஜினியரிங் சாதிக்க சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தமிழ்நாட்டின் நம்பர் 2 காலேஜ் இன் அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் அட்மிஷன்ஸ் ஓபன். உங்களுக்கு முகப்பருவு முகப்பருவடு கருப்புள்ளிகள் பிரச்சனை இருக்கா? ஜியோர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. 10 மிளகு இருந்தாச்சுன்னா பகைவனுக்கு வீட்டிலும் சாப்பிடலாம்னு சொல்றாங்க. நம்ம உடலுக்கு பகையாய் வருகின்ற பிடிகளை அந்த மிளகு விரட்டும் என்ற காரணத்தினால தான் நாம அந்த மிளகை சாப்பிட சொல்றோம். ஃபர்ஸ்ட் இமிடியேட்லி தே டேக் இந்த மாதிரி ஒரு ஆக்சிஜனேட்டிங் ஒரு ட்ரிங்க் அவங்க எடுத்துட்டு அதுக்கு பிறகு அவங்க ஆஸ்பத்திரிக்கு அவங்களை கூட்டிட்டு போகும் பொழுது அந்த நோயாளி அங்க அந்த ஆஸ்பத்திரி போறது வரைக்கும் ஒரு இயல்பான நிலைமையில நிச்சயமா காணப்படுவோம். ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சார்பிங் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு இன்டர்நேஷனல் அது ஒரு டேட்டா. அதாவது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள்ல எந்தெந்த உணவுகள்ல ஆக்சிஜன் அளவு அதிகரிக்குமா இருக்கு புரிந்து கொள்ளுதலை விட இந்த நோயை பற்றி உள்ள பய உணர்ச்சியில தான் அதிகமா இருக்கு. அதாவது வந்து மனம் வந்து தைரியமா இருக்கணும். செகண்ட் இந்த மாதிரி ஹெல்த்ரிங் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி அவங்களை அறியாமலே நம்ம உடம்புல ஒரு புத்துணர்ச்சி வருது. கடிக்காயக்கூடிய நார்மலா இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கொடுத்து ஒரு கொடுத்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நீங்க அவங்களுடைய ஆக்சிஜன் லெவல் பார்த்தாச்சுன்னா இந்த நான் சொன்ன எல்லா மூலிகை பொருட்களும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து அவங்க வந்து ஃபைன் பவுடர் பண்ணி அதை வீட்டுல ஒரு கிச்சன்லயே அதை வச்சிடணும். வச்சுட்டு வந்து டெய்லி மத்தியானம் அதை ஒரு 1 கிராம் அளவு எடுத்து சரி இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ஆக்சிஜன் லெவல் குறைவா இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கும் ஆக்சிஜன் சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கும் இது அப்பப்போ உணவோட குடைந்து இந்த ட்ரிங்கை நம்ம கொடுக்கும் பொழுது சீக்கிரமா அவங்க வந்து மருத்துவமனையில இருந்து அவங்க வந்து இயல்பு நிலைமைக்கு திரும்பி வருவாங்க. பிஹைண்ட் தி ஜார் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவனீத். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்த மருத்துவர் திரு மனேக்ஷா அவர்கள் இருக்காங்க. அவங்களோட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல COVID-19 செகண்ட் வேவ்ல நம்ம எல்லாரும் இப்ப லாக்டவுன்ல இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து இந்த ஆக்சிஜன் பெட்ஸ் அப்புறம் வந்து COVID-19 இப்படின்ற இந்த விஷயங்களை பார்த்தாலே நிறைய பேர் பயந்து போயிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஆக்சிஜன் பற்றாக்குறை ஆக்சிஜனோட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலை எப்படி நம்ம சித்த மருத்துவத்தை வச்சு உயர்த்திக்கலாம் சார்? அதாவது ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல்ங்கிறது ஒரு மனிதரை பொறுத்த வரைக்கும் 95-100 வரைக்கும் கட்டாயம் எடுக்கணும் சார். 95-100 வரைக்கும் ஒவ்வொரு ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு 95-100 வரைக்கும் இருக்கணும். இந்த ஆக்சிஜன் லெவல் வந்து 94 கீழே போகும்போது ஒரு மூச்சுத்திணறல் அல்லது மூச்சு விடுறதுக்கு ஒரு சிரமம் மாதிரி அவங்க வந்து அங்க பாதிக்கப்படியவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் லெவலை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அண்ட் இதுக்கு சித்த மருத்துவம் எவ்வளவு உதவியா இருக்கு சார்? சித்த மருத்துவத்துல ஏராளமான மூலிகை பொருட்கள் வந்து அந்த பிளட்ல உள்ள அந்த ஆக்சிஜன் லெவலை அதிகரிக்கிறதுக்கு இயல்பாவே நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு. எடுத்துக்காட்டாக வீட்டுல இருக்கக்கூடிய அனைவரும் வந்து ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சார்பிங் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு இன்டர்நேஷனல் அது ஒரு டேட்டா. அதாவது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள்ல எந்தெந்த உணவுகள்ல ஆக்சிஜன் அளவு அதிகரிக்குமா இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்டா வர்றது வந்து பாத்தீங்கன்னா கிராம்பு, செகண்ட் வந்து லவங்கப்பட்டை, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஓமம், சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுக்காய், மஞ்சள் இந்த மாதிரிப்பட்ட உணவு வகைகள்ல எல்லாமே அந்த ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சார்பிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு. இந்த மாதிரிப்பட்ட உணவு வகைகளை நம்ம வந்து ஃபைன் பவுடர் பண்ணி ஒரு டீஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணீரை கொதிக்க வச்சு குடிச்சு பார்த்தாச்சுன்னா நிச்சயமா அந்த ஆக்சிஜன் இது நம்மளுடைய பிளட்ல லெவல் வந்து கொஞ்சமாவது நிச்சயமா அதிகமாகும். பட் அதுக்காக வந்து சீரியஸ் நோயாளிகள் இதை கலந்து குடிச்சிட்டு அப்படியே வீட்டிலேயே உட்காந்துடக்கூடாது. அதாவது இப்ப நம்ம சொல்றது என்னன்னா இப்ப சடனா ஒரு ஆளுக்கு 94-93 இந்த மாதிரி வீட்டுல உட்காந்து போது போதுன்னா ஃபர்ஸ்ட் இமீடியட்லி தே டேக் இந்த மாதிரி ஒரு ஆக்சிஜனேட்டிங் ஒரு ட்ரிங்க் அவங்க எடுத்துட்டு அதுக்கு பிறகு அவங்க ஆஸ்பத்திரிக்கு அவங்களை கூட்டிட்டு போகும் பொழுது அந்த நோயாளி அங்க அந்த ஆஸ்பத்திரி போறது வரைக்கும் ஒரு இயல்பான நிலைமையில நிச்சயமா காணப்படுவோம். இந்த ஆக்சிஜனேட்டட் ட்ரிங்க்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தோட நன்மைகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அண்ட் பொதுவா இதை நம்ம வீட்டுல செய்முறை அதாவது வீட்டுல என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தா இந்த ட்ரிங்க் வந்து நம்ம பண்ணிக்கலாம், எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை இதை கன்சியூம் பண்ணணும் சார்? இது வந்து இந்த ஹெல்த் ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பேனிக் சிச்சுவேஷன் இப்ப உள்ள இந்த ஒரு பேண்டமிக்கான இந்த நோய் காலங்கள்ல நம்ம டெய்லி வந்து ஒருவேளை இதை வந்து சாப்பிடலாம். நான் என்னுடைய நோயாளிகளுக்கு எல்லாம் இது வந்து எனக்கு தெரிந்தவர்களுக்கு எல்லாருக்கும் இதை மத்தியான வேளை டெய்லி ஒருக்கா ட்ரிங்க் பண்ண சொல்றேன். இதுல சேரக்கூடிய பொருட்களை நான் ஒரு விஷயம் கூட நான் சொல்றேன். இதுல சேரக்கூடிய பொருட்கள் ஃபர்ஸ்ட் வந்து கிராம்பு, செகண்ட் லவங்கப்பட்டை, மூணாவது சுக்கு, மிளகு, திப்பிலி, மஞ்சள், அதிமதுரம். இப்ப இந்த நோயில வந்து அதிமதுரம் எதுக்காக சேர்க்கிறேன்னா இந்த குடிநீர்ல அதாவது தொண்டை வந்து இந்த மாதிரிப்பட்ட ஒரு பேனிக் சிச்சுவேஷன்ஸ்ல லைட்டா கொஞ்சம் அதிகமா பேசினாலே தொண்டை வந்து வலியா இருந்தாச்சுனாலே மக்கள் பயப்படுறாங்க, எனக்கு ஏதோ வந்து கோவிட் வந்துட்டோ அந்த மாதிரி பயப்படுறாங்க.
சோ இந்த ட்ரிங்க வந்து பாத்தீங்கன்னு எல்லாம் இந்த நான் சொன்ன எல்லா மூலிகை பொருட்களும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து அவங்க வந்து ஃபைன் பவுடர் பண்ணி அதை வீட்டுல ஒரு கிச்சன்லயே அதை வச்சிடணும். வச்சுட்டு வந்து டெய்லி மத்தியானம் அதை ஒரு 1 கிராம் அளவு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு 60 ml இருந்து 100 ml வரைக்கும் சாப்பிடுறோம். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ஆக்சிஜன் லெவல் குறைவா இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கும் ஆக்சிஜன் சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கும் இது அப்பப்போ உணவு எடுக்க குறைந்து இந்த ட்ரிங்க நம்ம கொடுக்கும் பொழுது அந்த ஆக்சிஜன் சப்போர்ட் அந்த மருந்துகள் இந்த கிராம்பு குடிநீர் மூலமாக சீக்கிரமா அவங்க வந்து மருத்துவமனையிலிருந்து அவங்க வந்து இயல்பு நிலைமைக்கு திரும்பி வருவாங்க. மக்களுக்கு இந்த ஆயுர்வேதா ட்ரிங்க் அப்படின்றது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அண்ட் இதோட தேவை பத்தி நிறைய பேர் வீட்டு லெவல்ல அதாவது வீட்டு லெவல்ல ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கு அப்படின்றப்போ நம்ம இந்த ட்ரிங்கோட தேவைன்றது எங்க வருது சார்? இந்த ட்ரிங்க் வந்து பொதுவாக இருந்த ஒரு நோய் காலகட்டத்துல எல்லாரும் இது ஒரு கல் ட்ரிங்கா குடிக்கலாம். இனி செகண்ட் வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி ஒரு நோயாளி இப்ப ஒரு கோவிட் பாசிட்டிவ்னு சொல்றது அவங்களுக்கு தெரியல, அதாவது சிம்டம் இல்லாம இருக்கிறாங்க, சடனா அவங்களுக்கு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னு சொல்ல ஆக்சிஜன் பல்ஸ் ஆக்சிமீட்டர் பாக்குறாங்க, அப்ப SpO2 லெவல் வந்து 95 கீழே 94 93 இந்த மாதிரி போகுது, அவங்க வந்து பிரீத்திங் டிஸ்டர்பன்ஸ்ல அந்த நோயாளி இருக்கும் பொழுது அதை வீட்டுல வந்து அவங்க மருத்துவமனைக்கு கொண்டு போ அவங்களை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி இந்த ஹெல்ட்ரிங்க கொடுத்தவங்க கூட்டிட்டு போயாச்சுன்னா அவங்க பேசியன்ட் ஃபர்ஸ்ட் இயல்பு நிலைமையில இருப்பாங்க. அதாவது இந்த ட்ரிங்க் கொடுத்த உடனே உணவுக்குள்ளாடி நம்ம சாப்பிட்ட உடனே இது வந்து நம்மளுடைய அந்த RBC ரத்த சிவப்பணுக்கள் மூலமாக உடலுக்குள்ள எல்லா திசுக்களுக்கும் தேவையான அளவு ஆக்சிஜனை கட்டாயம் கொடுக்கும். பிளஸ் வந்து நுரையீரல் வந்து ஆக்சிஜனை அதிக அளவு எடுக்கிறதுக்கு நுரையீரல்ல இது ஒரு நல்ல ஒரு ஆக்சிஜனேற்ற ஒரு காரணியாட்டு இந்த ட்ரிங்க் வந்து கட்டாயமா செயல்படும். இது வந்து நம்ம சொல்றது வந்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம பேசுறோம். இப்ப எக்ஸாம்பிளாட்டு இப்ப ஒரு ஆளுக்கு கோவிட் பாசிட்டிவ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப குறிகுணம் உள்ள கோவிட் பாசிட்டிவ் குறிகுணம் இல்லாத கோவிட் பாசிட்டிவ்னு நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் சார். இதுல குறிகுணம் இல்லாதவங்க வீட்டுல உட்காந்து குவாரண்டைன்ல அவங்களோட குடும்ப மருத்துவர் ஆலோசனையில அவங்க வந்து வீட்டிலேயே உட்காந்துக்கலாம், உட்காந்து ட்ரீட்மெண்ட் தாராளமா எடுத்துக்கலாம். அவங்க வந்து இந்த மாதிரிப்பட்ட ஹெல்ட்ரிங்க எடுக்கும் பொழுது அவங்க சீக்கிரமா இந்த நோயிலிருந்து விடுதலை ஆவாங்க. இதுல எந்த மருத்துவ முறை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளது இது முக்கியம் கிடையாது. இது நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே உணவுப் பொருட்கள் தான் நம்ம சொல்றோம், இதுல எந்த மருந்துமே சொல்லல. அதனால இது எல்லாரும் எந்த மருத்துவ முறை எடுக்கக்கூடிய நோயாளிகளும் இதை கட்டாயம் வீட்டுல அவங்க எடுக்கும் பொழுது சீக்கிரமா இந்த நோயிலிருந்து விடுதலையாகி வருவாங்க. இப்ப எக்ஸாம்பிளாட்டு எங்களுடைய சித்தா கோவிட் கேர் சென்டர்ஸ்ல நிறைய கோவிட் கேர் சென்டர்ஸ்ல இந்த கிராம்பு குடிநீரை நாங்க கொடுக்குறோம். இந்த கிராம்பு குடிநீர் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ரத்தத்துல வந்து ஆக்சிஜன் அளவு அதிகரிக்குது. மற்றபடி அதுக்கு கூட நாங்க வேற சில சித்த மருந்துகள் கொடுக்கும் பொழுது அவங்க அந்த வைரஸ்ல இருந்து சீக்கிரமா மீண்டு வராங்க. ஓகே, இது காமன் பீப்புளும் அதாவது வீட்டுல இப்ப வந்து இந்த கொரோனானால அஃபெக்ட் பண்ணப்படாத மக்களும் இதை குடிக்கும் போது அவங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் ஏற்படுது அண்ட் இந்த டைம்ல வந்து இந்த ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்றது ஒரு காமன் மேனுக்கு எவ்வளவு தேவையான ஒரு விஷயமா இருக்கு சார்? நிச்சயமா இது எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பேனிக் சிச்சுவேஷன்ஸ்ல கட்டாயம் மிக மிக தேவையான ஒன்று. ஏன்னா எல்லாருமே இந்த நோயை குறித்து வந்து பாத்தீங்கன்னு சொல்ல வச்சானா புரிந்து கொள்வதை விட இந்த நோயை பற்றி உள்ள பய உணர்ச்சியில தான் அதிகமா இருக்கிறாங்க. ஸோ இந்த பய உணர்ச்சி இருக்கிறதுனால முதலாவதாக நோயாளிகளுக்கு அல்லது பொதுமக்களுக்கு வந்து கூற விரும்புறதுனால இந்த பயத்தை வந்து நீக்கணும், அதாவது வந்து மனம் வந்து தைரியமா இருக்கணும். செகண்ட், இந்த மாதிரி ஹெல்ட்ரிங் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி, அவங்களை அறியாமலே நம்ம உடம்புல ஒரு புத்துணர்ச்சி வருது. அந்த புத்துணர்ச்சி வரும்பொழுது அவங்க பிரிஸ்கா இயல்பா அவங்க நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அது வந்து இந்த ரத்த சிவப்பணுக்கள்ல தான் இந்த மருந்து வந்து ஆக்ட் பண்ணுது. இப்ப எடுத்துக்காட்டாட்டு நம்ம அன்னாசி பூனிலிட்டு நம்ம அந்த ஸ்டார் அந்த ஒரு மசாலாக்கு எல்லாம் போடுவோம். இந்த அன்னாசி பூ பாத்தீங்கன்னு சொல்லுன்னா இது வந்து இன்ஃபுளுன்சா வைரஸுக்குள்ள மருந்து இந்த அன்னாசி பூரங்கள் தான் எடுக்கிறாங்க. ஹிமிக் ஆசிட்னு ஒரு அமிலம் வந்து இந்த அன்னாசி பூரா இருந்திருக்கு. இந்த அமிலத்துல இருந்துதான் ஆசால்பீர்னு ஒரு மருந்து, எடுத்துக்காட்டாக டாமிஃப்ளூ என்ற இந்த வைரல் டிசீஸுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய அந்த இன்கிரீடியன்ட் இந்த அன்னாசி பூரை தான் எடுக்கிறாங்க. அதனால நம்ம சாதாரண உணவுப் பொருட்கள் சொல்லிட்டு அதை நம்ம உணவு நினைக்கிறத விட இப்ப எக்ஸாம்பிள் 10 மிளகு இருந்தாச்சுன்னா பகைவனுக்கு வீட்டிலையும் சாப்பிடலாம்னு சொல்றாங்க. பகைவனுக்கு வீட்டுறனா யாரும் பகைவனுடைய வீட்டில போய் சாப்பிட மாட்டாங்க. நம்ம உடலுக்கு பகையாய் வருகின்ற பிணிகளை அந்த மிளகு விரட்டும் என்ற காரணத்தினால்தான் நாம அந்த மிளகை சாப்பிட சொல்றோம். ஆகவே இந்த ஹெல்ட்ரிங்க சாப்பிடும் பொழுது முதல்ல உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது, பிளஸ் அந்த ரத்தத்துல உள்ள எல்லாவித சிவப்பணுக்களுக்கும் ஆக்சிஜன் வந்து தேவையான அளவு கிடைக்குது. அவங்க வந்து ஒரு பய உணர்ச்சி இல்லாம தைரியமா இருக்கும். ஓகே சார், அதே மாதிரி சித்த மருத்துவம் அப்படின்றது இந்த கொரோனா நோயை கியூர் பண்றதுல எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் வகிக்குது அண்ட் சித்தா சார்ந்து வரக்கூடிய மருந்துகள் அதெல்லாம் வந்து எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மக்களுக்கு? அதாவது
கொரோனா பாதித்த நோயாளிகள் ஆரம்ப நிலையிலே தொடக்கத்திலே அவங்களுக்கு இப்ப எக்ஸாம்பிளாட்டு ஒரு தொண்டை வலி இல்லைன்னு சொல்லலாம், ஒரு மூக்கடைப்பு அல்லது சளி இருமல் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் அவங்க வந்த உடனே ஒரு சித்த மருத்துவரை வந்து பார்த்தால் அவர்கள் ஆரம்பத்திலே இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஏராளமான மருந்துகள் இருக்கு. இப்ப நாங்க ஒரு பேஷண்ட் இப்ப ஸ்வாப் டெஸ்ட் எல்லாருமே நாங்களுமே ஸ்வாப் டெஸ்ட் கம்பல்சரியா எடுக்க சொல்றோம். இந்த மாதிரி பிரச்சனை வரும் பொழுது கட்டாயம் ஸ்வாப் டெஸ்ட் எடுக்க அட்வைஸ் பண்றோம். இந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து எடுக்கும் பொழுது அவங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்த உடனே நாங்க இமீடியட்டா அவங்களுக்கு கபசுர குடிநீர் கொடுக்குறோம். கபசுர குடிநீர் காலையில 60 ml நைட் 60 ml 2 times. இதே இது 12 வயதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொல்லுன்னா 30 ml 30 ml வச்சு கொடுக்குறோம். 5 வயதுக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி 10 ml வீதம் கட்டாயம் வந்து இந்த கபசுர குடிநீர் நாம் கொடுக்கலாம். அடுத்ததாக அவர்களுக்கு அந்த தொண்டேற வரக்கூடிய வலிக்கு தாலி தாலி மாத்திரை தாலி தாலி வடகம் என்ற மருந்தை நாங்கள் ப்ரமோட் பண்றோம். இந்த மருந்து அவங்களுடைய அந்த தொண்டைக்கு வந்து தொண்டேற வரக்கூடிய வலி அல்லது தொண்டை கரகரப்பு அல்லது குரல் மாற்றம் இந்த பிரச்சனைகளும் அவங்களுக்கு விடுதலை கொடுக்குது. இனி வந்து அமுக்ரா சூடணம், இது வந்து உடல் சோர்வு உடல் பலகீனம். ஏன்னா ஒரு கொரோனா பாசிட்டிவ் பேசிட்டு அவங்களுக்கு வந்து மெயினா என்ன தெரியுது, உடல் ரொம்ப சோர்வா எக்ஸ்ட்ரீம் களைப்பா அவங்க ஃபீல் பண்றாங்க, ரொம்ப வந்து ஒரு பேனிக்கா லெத்தார்ஜிக்கா அவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரிப்பட்ட நேரத்துல இந்த அமுக்ரா சூரணம் அவங்களுடைய உடல் வன்மையை தேற்றி உடலுக்கு வந்து ஒரு பலத்தை கொடுக்குது. அடுத்து வந்து இரவுல தூங்கும் பொழுது 1 teaspoon கடுக்காய் தூளை வந்து தேன் அல்லது வெந்நீர்ல கொடுக்க சொல்றோம். அதாவது நீரிழிவு நோயாளி உள்ளவங்க இந்த கடுக்காய் பொடியை வந்து வெந்நீரையும், நீரிழிவு நோய் இல்லாதவர்கள் இந்த கடுக்காய் தூளை வந்து தேனில் எடுக்கும் பொழுது அது அவர்களுடைய அந்த செரிமான மண்டலத்தை அது வந்து கம்ப்ளீட் அந்த டைஜஸ்டிவ் பிரச்சனையை வந்து கிளியர் பண்ணுது, மலச்சிக்கல் இல்லாம பாதுகாக்குது. அடுத்ததாக அவர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லாச்சுன்னா ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவை அதிகரித்துட்டாங்க. நீங்க வேணா ஒரு கடுக்காய் பொடிய நார்மலா இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கொடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க அவங்களுடைய ஆக்சிஜன் லெவல் பார்த்தாச்சுன்னா நிச்சயம் 1 point கூடாம இருக்கவே செய்யாது. இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண நபர்கள், கொரோனா பாதிக்காத நபர்கள் மற்றும் வந்து ஆரம்ப கட்ட குறிகுணம் உள்ள கொரோனா நோயாளிகளுக்கு நான் கூறிய இந்த மருந்துகளை தாராளம் போதும். ஓகே, ரொம்ப நன்றி சார் உங்களோட கருத்துக்களை பந்தெடுத்துக்கு, உங்களோட நேரத்தை எங்களோட பந்தெடுத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே சார், தேங்க்யூ. என்ஜினியரிங்கில் சாதிக்க சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தமிழ்நாட்டின் நம்பர் 2 காலேஜ் இன் அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் அட்மிஷன்ஸ் ஓபன். உங்களுக்கு முகப்பருவ முகப்பருவடு கருப்புள்ளிகள் பிரச்சனை இருக்கா, ஜியோர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க.